அன்பிற்கினிய உள்ளங்களே, நான் பர்ம ஆசான் மருத்துவர் வே கணபதி பேசுறேன். அளவு கடந்து மாதவடாய், அதாவது பெரும்பாடு என்று சொல்லப்படுகின்ற அளவு கடந்த இரத்தப்போக்கு, இவைகளை சரி செய்வதற்காக பல மருந்துகள் இருந்தாலும் எளிமையாக நாம் பின்பற்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மருந்து குறிப்பு. நாட்டு மருந்து கடையில் போனோம்னா விலா மரத்தினுடைய பிசின், விலா பிசின், இந்த விலா பிசினை மட்டும் நீங்கள் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அந்த விலா பிசினை நல்ல வெண்ணெய் சேர்த்து அரைச்சி அது கூட மாசிக்காய கருகாம சுட்டு, இதில் புரிஞ்சுக்கிடுங்க, விலாம்பிசினை நல்ல பவுடர் பண்ணி அது கூட வெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி, இந்த அரைச்சிட்டு இருக்கும் பொழுதே மாசிக்காயை வாங்கிட்டு வந்து விலாம்பிசின் ஒரு 100 கிராம்னா மாசிக்காயானது ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து அது சட்டியில் நல்ல கருகாம நல்ல கருகிராம அதை நல்ல சுட்டு அதை நல்ல பொடி பண்ணி அது இது கூட சேர்ந்து திரும்பவும் வெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை 2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட 10 கிராம் அளவுக்கு காலையிலையும் ராத்திரியும் சாப்பிட்டு வந்தோம்னா அளவு கடந்து போகின்ற இரத்தப்பெருக்கு, பெரும்பாடு என்று அழைக்கப்படுகின்ற மாதவிடாயில் வருகின்ற அளவுக்கு அதிகமான இரத்தப்போக்கு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். மிக எளிய மருந்து விலாம்பிசின், கடையில் கிடைக்கும், மாசிக்காயும் கடையில் கிடைக்கும், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. மாசிக்காயை மட்டும் நம்ம கங்கில் போட்டு அது கருகாமல் சுட்டு எடுத்துக்கிடணும். கருகாமல் சுட்டு எடுக்க வேண்டியது மட்டும்தான் இல்லை வேலை, திரும்ப அதை நல்லா உரல போட்டு இடித்து பவுடர் பண்ணி அந்த பவுடரை விலாம்பிசின் பவுடரோட வெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி அதை நம்ம 2 டீஸ்பூன் 10 கிராம் அளவுக்கு காலையிலையும் ராத்திரியும் சாப்பிட்டு வந்துட்டோம்னா உடனடியாக இரத்தப்போக்கு நிற்கக்கூடியது. எளிமையான முறை இது, வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கடினங்கள் இல்லை, மிக சீக்கிரத்துலேயே செய்து முடிச்சிடலாம். விலாம்பிசினில் மட்டும் தூய்மையானதாக பார்த்து வாங்கிக்கிடணும். அதில் சின்ன சின்ன கல்லுகள் இருக்கான்னு பார்க்கணும், மரப்பட்டைகள் இருக்கான்னு பார்க்கணும், அதை மட்டும் நல்லபடியாக பார்த்து வாங்கிக்கிடணும். அந்த விலாம்பிசினை வாங்கிட்டு வந்து அதை வந்து லேசாக ஒரு கல்வத்தில் போட்டு அரைச்சிக்கணும், இல்லை உரலை போட்டு லேசாக சுற்றி சுற்றி பண்ணிட்டோம்னா அது ஒட்டக்கூடிய தன்மை உடையது தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப பெரிய பெரிய துண்டுகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. அது தரும்போது கிடைக்கும் போதே அரிசி அளவு கொத்தமல்லி சேர்த்து தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம வெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த விலாம்பிசினுக்கு பாதி பங்கு மாசிக்காயும் சேர்த்து அரைச்சி நான் சொன்ன அளவு பிரகாரம் கொடுத்துட்டு வந்தோம்னா மிக எளிதில் குணம் கிடைக்கும். இது உடம்புக்கும் நல்லது. மலவு கடந்த இரத்தப்போக்கும் போது உடம்பு சோர்வுறாமல் இந்த மருந்தானது இருக்க செய்யும், உடம்புக்கு நல்ல விதமான தெம்பை தரக்கூடியது. செய்து பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். பர்ம ஆசான் மருத்துவர் வே கணபதி.